ஆந்திராவை பிரிப்பதற்கு எதிரான போராட்டத்துக்கு ஆதரவு அளிக்கும்படி பாரதிய ஜனதா தலைவர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து ஜெகன்மோகன் ரெட்டி வலியுறுத்தினார். ஆந்திராவை பிரித்து தெலங்கானா மாநிலத்தை உருவாக்க எதிர்ப்பு தெரிவித்து வரும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களை சந்தித்து ஒருங்கிணைந்த ஆந்திராவுக்கு ஆதரவு திரட்டி வருகிறார். வெள்ளியன்று டெல்லியில் பாரதிய ஜனதா தலைவர் ராஜ்நாத்தை சந்தித்து ஆதரவு கோரினார். கட்சியின் இதர தலைவர்களுடன் பேசி பாரதிய ஜனதாவின் முடிவை விரைவில் அறிவிப்பதாக ராஜ்நாத் சிங் உறுதியளித்ததாக கூறிய ஜெகன்மோகன், ஆந்திராவை பிரிக்கும் மத்திய அரசின் திட்டத்தை பாரதிய ஜனதா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பார்லிமெண்டில் எதிர்க்கும் என்று நம்புவதாகவும் தெரிவித்தார். We have spoken to Rajnath Bhai and we did have a very detailed discussion on this topic. He had assured us that he would be discussing this matter with his colleagues in the party and very soon a decision would emerge. பார்லிமெண்டில் வியாழனன்று தெலங்கானா மசோதா தாக்கல் செய்யப்பட்ட போது பெப்பர் ஸ்ப்ரே தெளிப்பு உட்பட வரலாறு காணாத அளவுக்கு அமளி நடந்ததை அடுத்து ஜெகன்மோகன் ரெட்டி உட்பட சீமாந்திராவைச் சேர்ந்த 16 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.